ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். அதிர்ச்சியான அப்டேட்டே வந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல் வந்துட்டு பேன் பண்ண போறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஒரு அதிர்ச்சியான தகவல் பதிவு பண்ணியிருக்காருங்க. இனிமே வந்துட்டு அவரை நீங்க கிரிக்கெட்ல பார்க்க முடியாது என்றும் அப்டேட் வந்திருக்கு. அந்த பிளேயரை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் இருந்தால் தான் T20 வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும். பட் அவரை வந்துட்டு இனிமே கிரிக்கெட்ல பார்க்க முடியாதுன்னு தகவல் வந்திருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாம இரண்டு டாபிக் குறித்து குயிக்கா பார்க்கலாம். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இன்வர் போட்டு இந்த கேல்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா. சேம் டைம் ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா அரகுர ட்ரெஸ் போட்டு தான் வந்துட்டு வாட்சிங் பண்ணுவாங்க. இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. வர்ணையாளர்களுமே பாத்தீங்கன்னா பெண் வர்ணையாளர்கள் டவுசர் போட்டு தான் பேசுவாங்க. ஃபுல்லா கவர் பண்ண மாட்டாங்க, கச்சிப்ல கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் நடக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒளிபரப்புல நடக்கிறதுனால ஆப்கானிஸ்தான்ல ஐபிஎல் பார்க்க முடியாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இப்ப பிரேக்கிங் நியூஸா போய் எந்த நாட்டிலுமே இந்த கல்ச்சர் கிடையாது. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சாரி, ஆப்கானிஸ்தான் கிடையாது, தலிபான். ஓகேவா? ஆப்கானிஸ்தானை 1 மந்த்துக்கு முன்னாடியே கைப்பற்றி உள்ளனர் தலிபான். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்தோம்னா ஐபிஎல் பார்க்க முடியாது, டனக்கா டனக்னக்கா தான். அவங்களோட இந்த முடிவு கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல் லீக்னாலே நமக்கு ஒரு பிளேயரை டக்குன்னு மைண்டுக்கு வந்துடும், ஹர்திக் பாண்டியா. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி சிக்ஸர் பிளாஸ்வாரு, சடார் படார் படார் சடார்னு தெரிக்கும் பெட்டிக்கும் பறக்கும். மாஸ் காட்டுவாருங்க, இந்திய டீமின் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அவர் தான். அவருக்கு பாத்தீங்கன்னா முதுகுல ஆபரேஷன் பண்ணாங்க, மிகப்பெரிய இன்ஜூரில அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ரீசனால் மட்டுமே எந்த ஒரு தொடர்லையும் இடம்பெற மாட்டாப்ல. சிஎஸ்கேவுக்கு எதிரான முதல் மேட்ச் கூட பிளே பண்ணல. இப்போ அவரோட இன்ஜூரி சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முதுகுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணாரு, மறுபடியும் பெயின் வந்திருக்காமாம். ஸ்ட்ரெயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும் போதே பெயின் வந்துருதுன்னு சொல்றாரு. மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா சிகிச்சைக்கு போறாராமாம். அவரோட பிளேயிங்கை வந்துட்டு நீங்க மீதி இருக்கிற ஐபிஎல்ல பார்க்க முடியாது என்றும் மும்பை டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஹர்திக் பாண்டியா மீண்டும் சிகிச்சைக்கு போறாரு. இதற்கு இன்னொரு ரீசன் இருக்கு. T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அதுக்காண்டி கூட இப்படி ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்கலாம். நம்ம ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் பிளே பண்ணலாட்டு வைங்களா, அது மேட்டரே இல்ல. T20 வேர்ல்ட் கப் டெஃபினட்டா பிளே பண்ணணும், அப்பதான் இந்தியா வின் பண்ண முடியும். அந்த தொடருக்குள்ள நம்ம ஹர்திக் பாண்டியா ரெக்கவர் ஆகணும், கடவுளை பிளஸிங் பண்ணிக்கிறோம். பாண்டியா இல்லாமல் எம்ஐ மேனேஜ் பண்ணிடுவாங்களா அல்லது ஜர்க்கு தானாம்? T20 வேர்ல்ட் கப் குள்ள ரெக்கவர் ஆயிருவாராம். அப்படி அவர் இல்லைன்னு வைங்கள, வேற ஆல்ரவுண்டரே இல்ல, T20 வேர்ல்ட் கப் இந்தியனுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் அடிக்கலாம். எம்ஐ டீமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சேடு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு 10 மேட்ச் பிளே பண்ணாட்டா 3 மேட்ச் ஓனர் ஆயிருவாரு. இப்படி ஒரு பிளேயர் இல்லைனா யாரா இருந்தாலும் சேடாதான் ஆவாங்க. கேப்டன் உள்பட அனைவருமே சோகத்துல தான் இருக்காங்க. இந்த பேட் நியூஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.